வணக்கம். சமீப காலமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவினைவாதி மேடைகளில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய கடவுளர்களாகிய சிவன் முருகன் முதலியவர்கள்லாம் கடவுளே இல்லை, அவர்கள்லாம் மனிதர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய சிறந்த குணத்தால் அவர்கள் இறந்த பிறகு தமிழர்கள் அவர்களை ஒரு கடவுளாக ஆக்கிட்டாங்க என்பதுதான் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு கருத்து. எந்த ஒரு இனத்தினுடைய ஒரு வரலாற்றையுமே நம்ம மூன்று விஷயங்களை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று புதைப்பொருள், இன்னொன்று கல்வெட்டு, இன்னொன்று இலக்கியம். இந்த மூன்றை வச்சு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் புரிஞ்சுப்பாங்க அந்த இனத்தினுடைய வரலாறு. அந்த மூன்று ஆதாரங்களை கொண்டே அந்த இனத்தினுடைய வரலாறு எழுதப்படும். இப்படி இருக்கும் பொழுது இந்த மூணுத்தில் புதைப்பொருள், கல்வெட்டு இது இரண்டையும் கடந்து போனோம்னால், நாம் இந்த ஊடகத்தில் நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டது இலக்கியம் தான், தமிழ் இலக்கியங்கள் தான். அந்த தமிழ் இலக்கியங்கள் மூலமாக எப்படி கடவுளை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த பிரிவினைவாதிகளுடைய கருத்து இலக்கியங்களை கொண்டு பார்க்கும் பொழுது அது நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு உதாரணத்துக்கு முதல்ல நாம் திருமந்திரத்தை எடுத்துக்கிறோம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 2355வது பாடலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பதுதான் இந்த பாடல். அதில் நாம் இப்போ பொருளை நாம் பார்க்கலாம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிந்த ஒருவனுக்கு கேடே இல்லை, அதாவது தன்னுடைய உண்மையின் நிலையை அறிந்தவனுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான், தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளாமல் அவனே கெடுகின்றான். தன்னை அடுத்தது பார்க்கணும், மிக முக்கியமாக தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறிகின்ற அறிவை ஒருவன் பெற்றுவிட்டானால், அதாவது இது என்ன பொருள் அப்படின்னால், தன் உடலை தாண்டி தான் ஆன்மா என்பதை ஒருவன் புரிந்து கொண்டானால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அடுத்த வரியை பாருங்கள், அழகாக முடியுது. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, தன்னை பூசிக்க தன்னை அர்ச்சிக்க அவன் இருந்தானே. ஆக இந்த உடலை பிரித்து தான் ஆன்மா என்று ஒருவன் புரிந்து கொண்டானால் தன்னை பூஜை செய்ய அவனே இருந்தானே, அதாவது கடவுள் பக்தன் பூஜை என்கின்ற அந்த மூன்றும் தனித்தனியாக இருப்பதெல்லாம் போய் அவனே கடவுள் என்னும் நிலையை அடைகின்றான் என்பதுதான் இந்த பாடல். உயர்ந்த ஒரு அத்வைத கருத்தை கூறக்கூடிய ஒரு பாடல். ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னால், எந்த அளவுக்கு ஆழ்ந்த தமிழர்களுக்கு கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு தெளிவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நாம் எடுத்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதாவது கடவுளர்கள்லாம் ஒரு மனிதர்கள் இறந்த பிறகு ஒரு பணத்தை வழிபடுற மாதிரி அவர்கள்லாம் வழிபட்டார்கள் என்று இவர்கள் சொல்வது எந்த அந்த அதை நீங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த கருத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அடுத்ததாக நம் தேவாரத்தில் இருந்து ஒரு பாடலை பார்ப்போம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதாவது இறைவன் மீது உள்ள பக்தியால், சிவன் மேல் உள்ள பக்தியால் காதலாகி அவனிடத்தில் காதல் கொண்டு அந்த காதலே கசிந்து கண்ணீர் மல்கி, அதாவது ஆனந்த பெருக்காகிய கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குயிப்பது, அதாவது இந்த இறைவனுடைய நாமம் எப்படிப்பட்டது என்றால், ஓதுவார் தம்மை, ஓதுவார் என்றால் திருமுறை ஓதுபவர்கள், அந்த ஓதுவாரை எல்லாம் நன்னெறி குயிப்பது, அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நான்கு வேதங்களிலுமே மெய்ப்பொருளாவது, அதாவது அந்த நான்கு வேதங்களிலுள் மெய்ப்பொருளாக காண கிடைப்பது என்ன என்று சொல்கிறார் நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த நான்கு வேதங்களில் உட்பொருளாக இருப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எதுக்கு இதை எடுத்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு பக்தி பெருகி இந்த பாடல்களை எழுதியிருக்கார்கள்னு நாம் பார்க்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒற்றை சொல்லிலிருந்தே எப்படிப்பட்ட ஒரு பக்தி சிவனிடத்தில் இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது.
ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கடவுளர்களை எல்லாம் வெறும் மனிதர்கள், அவர்கள் இறந்த பிறகு வெறும்னா அவர்களை பூசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கடவுள்களை மேன்மைப்படுத்துவதற்காக இல்லை, இந்த கடவுளர்களை கொச்சைப்படுத்துவதற்காக. அடுத்ததாக நம்ம கம்பராமாயணத்துடைய முதல் பாடல் பார்க்க போகிறோம். இதுதான் கடவுள் வாழ்த்து பாடல் கம்பராமாயணத்தில். உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பிரித்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பதுதான். உலகம் யாவையும் தாமுட வாக்கலும், அதாவது இந்த உலகத்தை மூன்று நிலைகளாக கடவுள் இந்த உலகத்தை செய்கிறார். அதாவது மூன்று செயல்கள் கடவுள் செய்கிறார் இந்த உலகத்தை பொறுத்தவரை, படைத்தல் அழித்தல் காத்தல் என்கின்ற மூன்று செயல்களை செய்கிறார். பொதுவாக இந்து புராணங்களில் அந்த மூன்றை செய்யக்கூடியது வேற வேற கடவுளர்களாக நாம் சொல்லுவோம், பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று கடவுளர்களாக சொல்லுவோம். ஆனால் அடிப்படையில் அந்த மூன்று கடவுளர்களுக்கும் தத்துவம் ஒன்றுதான் என்பதை கம்பன் இங்கு காட்டுகிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், அதாவது உலகத்தை உருவாக்கலும் நீக்கலும் அழித்தலும் நிலைப்பெறுத்தலும், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நீக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா, அதாவது உலகத்தை படைத்தல் அழித்தல் காத்தல் என்கின்ற மூன்று தொழில்களையும் செய்வது ஒரே கடவுள்தான் என்று சொல்கிறார். நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான், இந்த மூன்று தொடர்ச்சியாக நடப்பது, அதாவது உலகத்தை ஒருமுனை படைத்தார் காத்தார் அழித்தார் என்று இல்லாமல், அழிந்த பிறகு மீண்டும் படைத்தல் காத்தல் அழித்தல் மீண்டும் படைத்தல் கிடைத்தல் காத்தல் அழித்தல் என்று தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறார். சுழற்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறார். நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான், அதாவது அழகில்லாத விளையாட்டுடையார் அவர் யார் என்றால் அவரே எங்களுக்கு தலைவர். அந்த ஒரு பொதுவான கடவுளை சொல்கிறார். அந்த செயல்களை செய்யக்கூடிய அவரே எங்களுக்கு தலைவர், அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பொதுவாக இதை இந்த பாடலை செய்வர்களும் எடுத்துக்கொள்ளலாம், மைனவர்களும் எடுத்துக்கொள்ளலாம், யார் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பொதுவான கடவுளுக்கு நாங்கள் எல்லாம் சரண் புகுகின்றோம் என்பதுதான் இந்த பாடல். எதற்கு இதை எடுத்தோம் அப்படின்னால், எவ்வளவு தெளிவாக உலகத்தை படைக்கக்கூடியவர் அழிக்கக்கூடியவர் காக்கக்கூடியவர் அந்த கடவுளை நாங்கள் சரண் அடைகின்றோம் என்று தெளிவாக கம்பன் சொல்கிறான் என்றால், இதிலேருந்து நமக்கு தெரியுது அந்த கடவுளை படைத்தல் அழித்தல் காத்தல் என்கின்ற மூன்று தொழில்களை செய்யக்கூடியவரை தான் கடவுள்னு தமிழர்கள் பார்த்திருக்கிறார்களே வழிய, ஏதோ மனிதன் இறந்த பிறகு கடவுளாக அவனே பார்த்தான் என்று சொல்வது அந்த கடவுள்களை மிக மிக தரக்குறைவாக சொல்வதற்கு சமம். ஏன் இப்படி சொல்றாங்க, அதாவது ஆதாரங்கள் பலவேறு விதமாக இருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஆனாலும் இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சொல்கிறவர்கள் எல்லாருமே மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இரண்டு விதமாக ஒன்று செய்யணும். ஒன்று, உங்களுடைய கடவுளே இல்லைன்னு சொல்லணும். இல்லை அப்படி இருக்கு அப்படி இருந்தாங்களே அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர்களெல்லாம் கடவுளர்களே இல்லை மனிதர்கள், அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நம்ம தட்டி கடிச்சிட்டு போயிடுவோம். இப்படி குழப்புறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்துல ஒரு கால் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனதும் குழம்பிடும். நம்ம குழம்பிட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கடவுளே இல்லைன்னு ஆயிடுது. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா தான், ஒரு ஆஃபீஸில் ஒரு இடத்துல வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம புதுசாக ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணோம். எப்போ உங்களுக்கு இவ்வளோ ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக நீங்கள் வழிபட்டு வந்த அந்த ஒரு கடவுளே இல்லைன்னு ஆயிடுதோ, அடுத்து வேற ஒரு கடவுளை ஈஸியாக புகுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி தெரியுது. ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தில் இவ்வளோ நாளாக வெற்றிடம் இல்லை, ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுளை நீக்கிட்டு அவர் மனிதர் அப்படின்னு உங்களை குழப்பி விட்டார் அப்படின்னா, அந்த கடவுள் இருந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த இடத்துல தங்களுக்கு வேண்டிய கடவுளை, அதாவது தங்களுக்கு வேண்டிய அந்த கிறிஸ்துவ கடவுளை கொண்டு வந்தது தான் இவர்களுடைய நோக்கம். இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன அவர் அப்படின்னால், எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே ஆதாரம் ரெண்டு தான், ஒன்று மக்களுடைய மறதி, இன்னொன்று மக்களுடைய அறியாமை. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க இதை எடுத்துக்கொள்வது மக்களுடைய அறியாமை. அதாவது தமிழ் நூல்கள் இவ்வளவு கொட்டி கிடக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு விஷயங்களை சொல்லுது அப்படின்னாலும் நம்ம யாருமே அதை எடுத்து படிக்கிறதில்லை. படிக்காததுனால நம்முடைய தமிழ் நூல்களையே அவங்க திருச்சி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அதை நாமளும் நமக்கு உண்மையான தமிழ் மேலே அக்கறை இல்லாததுனால, உண்மையான தமிழ் மேலே ஆர்வம் இல்லாததுனால, இப்படிப்பட்ட குள்ள நதிகள் எல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டு தங்களுடைய மதத்தை இங்கே திணிக்கிறார்கள். ஏன் இப்படிலாம் திணிக்கிறாங்க, இது மூலயமா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அவங்க ஒன்று சொல்லுவாங்க, தமிழர்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே ஒரு கலாச்சார விழா தான்,
அது எதுவுமே ஒரு மத விழா கிடையாது என்று சொல்கிறார். பொங்கல் முதற்கொண்டு எல்லாமே ஒரு கலாச்சார விழா தான் அப்படின்னு. இதில் என்ன ஒரு தந்திரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை மத விழா அப்படின்னு வச்சுக்கிட்டோம், அப்படி மத விஷயமாக சிலது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அதை விடமாட்டோம். ஆனால் கலாச்சார விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது விடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, நம்ம யாருமே பெருசாக கிறிஸ்மஸ் கொண்டாடல, கிறிஸ்தவர்கள் தவிர மற்றவங்க யாருமே கொண்டாடலை. ஆனால் இப்போ நியூ இயர் வருது அப்படின்னா அது ஒரு கலாச்சாரம் அப்படின்னு ஆறதுனால நம்ம அந்த கலாச்சாரம் நமக்கு நம்மள பல பேருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கிறோம். எப்பொழுதுமே உதாரணத்துக்கு இன்னொன்று கூட எடுத்துக்கோங்க, இப்போ திருநீர் பூசுறது நம்மளுடைய மத நம்பிக்கை, நம்ம திருநீர் பூசுகிறோம், நம்ம சிலுவை மாற்றுறதில்லை. ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம திருநீர் தான் பூசுகிறோம், இல்லை அவங்கவுங்க வழக்கப்படி அவங்கவுங்க மத சின்னங்களை வச்சுக்கிறாங்க, அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வேட்டி அணிவது நம்முடைய கலாச்சாரம், நம்ம யாராவது வேட்டி அணிகிறோமா? இல்லை, பேண்ட்டு தான் போடுறோம். எப்பொழுதுமே ஒரு மத நம்பிக்கையை விட, மத நம்பிக்கையை ஒருவன் கைவிடுவதை விட கலாச்சார நம்பிக்கையை கலாச்சார விஷயங்களை கைவிடுவது மிகவும் சுலபமாக இருக்குது. கலாச்சாரம் என்பதே ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி மாறக்கூடியது தான். இதுதான் பொதுவாக ஒட்டுமொத்தமாக மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்திங்கனாலும் மாறுதல்கள் ஏற்படும். இவர்கள் எல்லாவற்றையுமே ஒரு கலாச்சார விழாவாக சொல்வதனுடைய முக்கியமான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கலாச்சாரத்தை சிதைக்கணும் அப்படிங்குறது தான். ஏன்னா நம்ம இப்போ பொங்கல் வந்து கலாச்சார விழாதான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது மேலே நமக்கு எப்படி நம்ம வேட்டி கட்டுறதுல பெரிய ஒரு அதுவும் நம்மளுடைய கலாச்சார விஷயம்தான், அதில் நமக்கு எப்படி வந்து ஒரு பெரிய நாட்டம் இல்லையோ அது போல் இந்த பொங்கல் இடத்துலையுமே நமக்கு பெரிய நாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையுமே மதம்லாம் தமிழனுக்கு கிடையாது, அவன் வந்து தமிழனுக்கு மதமே இல்லை என்று சொல்வது, எந்த மதத்தில் இருந்தாலும் அவன் தமிழனாகவே ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்னென்னா அந்த தமிழ் இனத்தை வீழ்த்தணும், அந்த தமிழை அழிக்கணுங்கிறது தான். இது உதாரணத்துக்கு நீங்கள் காஷ்மீரிங்கிற மொழி எடுத்துக்கோங்க. இன்றைக்கு ஜம்மு காஷ்மீருங்கிற மாநிலம் நமக்கு தெரியும், ஆனால் அந்த காஷ்மீரிங்கிற மொழி முன்ன ஒரு காலத்தில் காஷ்மீரில் இருந்துச்சு, இன்றைக்கி அது 10 ரூபாய் நோட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே காஷ்மீரிங்கிற மொழி கிடையாது, அது வந்து நிலுவையிலேயே இல்லை, அது உபயோகத்திலேயே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு போனதுனால அந்த மொழி வேரோடும் வேரோடி மண்ணோடும் சேர்ந்து போயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க யாருமே காஷ்மீரி பேசுகிறதில்ல. ஜம்மு காஷ்மீரனுடைய அரசு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருது. காஷ்மீரி இல்லை, காஷ்மீரி மொத்தத்துக்கே 10 ரூபாய் நோட்லேயும் 100 ரூபாய் நோட்லேயும் மட்டும்தான் இருக்குது. ஆக மொத்தம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பன்னாட்டு சதி. எப்படி தமிழை போற்றுவது போல போற்றி, ஆனால் உங்களையும் உங்களுடைய மொழியையும் உங்களையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களையும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையிலிருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஈஸியாக தமிழை தூக்கிடலாம் இங்கேன்னு. அதற்காக தான் தமிழை போற்றுவது போல இவர்கள் போற்றி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்பது தான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் ஆதாரத்தோட மற்ற மாநிலங்களோட புரிஞ்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொன்னேன். இதிலே நம்ம வெளில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ அதை வச்சு நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நம்ம தாய்மொழியான தமிழை நாமளே எடுத்து படித்தோம் அப்படின்னா அதிலே நமக்கு வந்து அதுதான் நமக்கு உண்மையான தெளிவையும் அறிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான். இந்த குள்ள நரிகளுடைய தந்திரத்திலேருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேயம் வழங்கும்.